ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஆன்லைன் ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து உங்களுக்கு முழுமையாக விளங்கும். நீங்கள் என்ன நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனுக்கு மத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. கூட உள்ள பெல் ஐக்கன் இருக்கு மத கிளிக் பண்ணி ஓல் அண்ட் செட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் எனக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் அவன் சேரும். இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம். நண்பர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது லாங் டேர்ம்லானவங்களுக்கு வந்து ஏர்னிங் வருது. இதை விட ஒரு சிறப்பான மெத்தட் இருந்தால் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதால நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆன்லைன் ஏர்னிங் வந்து, அதாவது நீங்கள் முதலீடு செய்யாமல் ஏர்ன் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் வீடியோவும் சரி இல்லை ப்ளாக்கில் வந்து ஒரு கண்டென்ட் சரி எங்கே பார்த்தாலும் முதல் வந்து அதை வடிவாக ரிசர்ச் பண்ணி போட்டு அதுக்கு பிற அதை நீங்கள் ட்ரை பண்ண வழிக்கிடுங்க. ஈவன் நான் சஜஸ்ட் பண்ணுற மெதட்டையும் கூட நீங்கள் வந்து முதல் வந்து கூகுளில் போய் வடிவாக ரிசர்ச் பண்ணி போட்டு அதுக்கு பிறகுங்க. ஏனண்டா எதையும் வந்து அவசரப்பட்டுறாங்க. இப்போ இந்த நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட், அதாவது பேமெண்ட் வேறு இருக்க சில இல்லாத வந்து பேமெண்ட் பிளாக் ஆகிடும், அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ எந்த ஆன்லைன் ஏர்னிங் வந்தாலும் முதல் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணி போட்டு இது எனக்கு பொருத்தமாக இருக்குமான்னு சொல்லி வடிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டத்தில் அது உங்களுக்கு நல்லா. ஸோ இப்போ நாங்கள் நேர விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 200 வந்து விட்ரோல் பண்ணலாம். இப்போ இருக்க அதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில டெமோ ஒன்று பார்ப்போம். டெமோ பார்த்துட்டு கடைசியில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து வடிவாக கவனிங்க. ஓகே, இப்போ நாங்கள் டெமோ பார்ப்போம். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா பேசா ஆட்டன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, நம்மளால் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வெப்சைட் யூஸ் அண்ட்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து இந்த லொக்கேஷன் கொடுக்கலாம். நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், செலக்ட் கண்ட்ரி, மற்றது உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும், சிட்டியை செலக்ட் பண்ணணும், மொபைல் நம்பர், பின்கோட், டேட் ஆஃப் பர்த், ஜென்ரல் எஜுகேஷன், ஹோப் இதான் இதெல்லாம் ஃபில்லாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. அதாவது இந்திய நம்பர் கொடுத்தாதான் வந்து நாங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா லெவலில் அது வேறு கண்ட்ரியில் இருந்தால் நீங்கள் இந்திய நம்பர் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ரிசீவ் எஸ்எம்எஸ் ஃப்ரீ நெட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனோட கிரந்தவை நடந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய் நாங்கள் வந்து ஒரு இந்திய நம்பரை வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபோன் நம்பர்ன்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஏன் இந்த இந்தியன் ஃபோன் நம்பர் கொடுக்குறமான்டா இந்த அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் உள்ளதான் அக்சஸ் பண்ணுதான்னு சொல்லி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதனால் மட்டும்தான் வந்து இதுக்கு மொபைல் நம்பர் கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து இந்தியன் நம்பர் எடுக்க போகிறோம். இந்த இந்தியன் நம்பர் அப்படியே கோப்பி பண்ணி கொண்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை கிளிக் பண்ணால் கோப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் நம்பர் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அப்படி போட்டு சைனப் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகின அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுக்கிறபடியா எந்த அக்கௌண்ட்டுக்கு லோக்கின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணா இப்படி தாங்க ஜூஸ் அண்ட் சொல்ல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வியூஸ், இதில் பார்த்தீங்கன்னா டுடே வியூஸ், டோட்டல் பாயிண்ட்ஸ், டோட்டல் ஏர்ன், பேமெண்ட் அண்ட் சொல்லி கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ். அதாவது நீங்கள் இதில் வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறதால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேறு வேறு உங்களுக்கு ஏர்னிங் வந்து வந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அட்டை கிளிக் பண்ணுறாலும் இப்படி ஏர்ன் பண்ணுறேன் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்க்கல நீங்கள் ஐபட்டில் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொடுங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனி ஒரு அட்டை கிளிக் பண்ணுறாலும் ஏர்னிங் எடுத்துனாங்க. இங்கே வந்து நீங்கள் தனியாக வீடியோ கிளிக் பண்ணி வியூ பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேறு அடிப்படையில் வீடியோ வரும். பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொண்டு செய்து வரும். ஸோ நான் இந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணல, ஏன்னா ப்ளே பண்ணால் எனக்கு வந்து காப்பி ரைட்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வடிவாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வியூ வந்து 35, டுடே வியூஸ் ஐவர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 13.4 பாயிண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் ரேனிங் வந்து 13.4% கிடக்குது. இப்போ நான் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கேன் வேறுங்க.
வீடியோ வந்து முழுமையா முடிஞ்சது. இப்போ நான் அந்த வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 36 வியூ வந்திருக்கு, ஒரு வியூ வந்திருக்கு, இப்போ முதல் வந்து இப்போ வந்து 13900 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 13.9% கிடந்தது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் ஏர்னிங் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் தனியாக 10 வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் அந்த 10 வீடியோ கிளிக் பண்ணுறதால வந்து இப்படி உங்களுக்கு ஏர்னிங் வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங் வந்து 13.9% கிடக்குது. மினிமம் ட்ரான்ஸாக்ஷன் 200 போட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் 200 வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ பேமெண்ட்ன்றது, உங்களோட பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 அக்டோபர்லேருந்து 10 அக்டோபர் மட்டும். அதாவது நீங்கள் வந்து விட்ரோல் பண்ண போகிற டேட் வந்து அவன் சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துக்கான பேமெண்ட் டேட் வந்து முடிஞ்சுது. இனி நவம்பர் மாதத்துக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகலை இன்னும், இனி அந்த அடுத்த மாதம் அப்டேட் ஆகும். நவம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் தருவோம். அந்த ரேஞ்சுக்குலாம் நீங்கள் வந்து பேமெண்ட்டை விட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து 200 வந்து இந்த மாத கடைசிகளில் ஏர்ன் பண்ணினாலும் நீங்கள் வந்து அடுத்த நவம்பர் மாதத்துக்குரிய அந்த பேமெண்ட் டேட்லாம் வந்து நீங்கள் விட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரி நீங்கள் இன்னைக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தெரியும், இதில் பேடிஎம் மொபைல் நம்பர். அதாவது நீங்கள் வந்து பேடிஎம் அக்கௌண்ட் மூலம்தானே நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேடிஎம் அக்கௌண்ட்டில் இருந்தால் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த கடைசியில் இருக்குன்னு சொல்லி சொன்னான். ஸோ அந்த கடைசியில் என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து இந்தியா அதாவது இந்திய நாட்டை தவிர நீங்கள் வேறு நாட்டில் இருந்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வெப்சைட்டால் மணியை விட்ரோல் பண்ணணும்னு சொல்லி தான் கடைசியை சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை கடைசி மட்டும் பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பேமெண்ட், மற்றது செகண்ட் லாஸ்ட் மந்த் பேமெண்ட் அண்ட் சொல்லி கொஞ்சம் கீழே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் பேமெண்ட் எடுத்த வர இருக்கிறேன் இருக்கின்றமான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இன்னங்களை ஸ்குரல் வாங்கி வந்தீங்கன்னா இந்த 5 ஏர்னர்ஸ் அதாவது இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி 5 ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வந்து சுனில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பர் இந்தியன் மொபைல் நம்பர் போட்டுருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை தான் நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இது வந்து இந்த நம்பர் மூலம் தான் எனக்கு இந்த வெப்சைட் வந்து வெரிஃபிகேஷன் ஆனது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறபடி எனக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஆக்சஸ் இல்லை. ஸோ நான் வந்து இந்தியா இதை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணேன். பின்கோட் வந்து நான் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தேன். சென்னை பின்கோட் பார்த்தீங்கன்னா 600,001. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாம் செய்துட்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த வெப்சைட்டை ஏர்ன் பண்ணுறது. இந்த வெப்சைட்டில் உள்ள ப்ளஸ் அண்ட் ஆனண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 200 வந்தோடனே உங்களை விட்ரோல் பண்ணலாம். மற்றது வந்து மற்ற ஏர்னிங் வெப்சைட் உள்ள பிடிக்கும். இது வந்து யூஸ் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் அல்லது வந்து பயனருக்கு வந்து ட்ரஸ்டடாக இருக்கணும் சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் அவதானிச்ச வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த வெப்சைட் -2 பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளை பார்த்தீங்கன்னா தனியாக 10 ஆட் மட்டும்னு சொல்லி லிமிடெட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளை 10 ஆட் படி வந்து 200 எத்தனை நாளைக்கு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கூட ஹைலான் இருக்குது. அடுத்த -2 பார்த்தீங்கன்னா இது வந்து தனி இந்தியாவுக்கு மட்டும்தான் வந்து அக்சஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து வேறு நாட்டவர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்ற -2 பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ பேமெண்ட் மெத்தட், இந்த பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற டேட் ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட பேமெண்ட்டை வந்து விட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய வந்து அக்டோபர் 2 10 மட்டும்தான் விட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இந்த 3 வந்து இந்த வெப்சைட்டில் உள்ள ஒரு மைனஸ். மற்றபடி இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் இப்போ பார்த்த வெப்சைட்டில் வந்து பேமெண்ட் மெத்தட் அதாவது இதில் வந்து விட்ரோல் பண்ணுறது தனியாக பேடிஎம் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் விட்ரோல் பண்ணுறது. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பேடிஎம் அக்கௌண்ட். பட் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் அக்சஸ் இல்லை. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து முக்கியமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் மட்டும்தான் யூஸாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய நம்பரை வச்சு தான் வந்து அந்த வெப்சைட்டில் லோக்கின் பண்ணி போனாங்க நான் ஸ்ரீலங்காவில் இருந்தோம். ஸோ நீங்கள் அப்படி வந்து பேடிஎம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு யோசிப்பீங்க. நீங்கள் யோசிக்கிறாங்க ஒரு விலையும் இல்லை. பட் நீங்கள் ட்ரை பண்ணிக்க நீங்கள் மினக்கட்டு போகிற எஃபர்ட் அதாவது நீங்கள் மினக்கட்டு இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து ஏர்ன் பண்ணி கடைசியாக விட்ரோல் பண்ணிக்க அந்த அமௌண்ட் வந்து அந்த நம்பரை கொடுத்து பேடிஎம் அக்கௌண்ட் திறந்து விட்ரோல் பண்ணிக்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து வராது. ஏனென்றா நாங்கள் முதல் வந்து லொக்கின் பண்ண அதாவது வெப்சைட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்திய நம்பர் ஒன்று பாவச்சு அந்த நம்பரை யூஸ் பண்ணி நான் பேடிஎம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினேன்.
பட் நான் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து வந்த பேமெண்ட் அதாவது 200 ரூபா வந்து விட்ரோல் பண்ணிட்டேன், அதை பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, இந்த அக்கௌண்ட்டில் போய் வந்து பேலன்ஸ் செக் பண்ணீங்க, எனக்கு 0 பேலன்ஸ் இருந்தது. ஸோ இப்படியான முறையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த வே என்னென்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் யார் உங்கள் நண்பர்கள் இருந்தால் உறவினர் இருந்தால் அவன்ட பேடிஎம் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பேருந்து வந்து மினக்கட்டி ஃபோட் போட்டு செய்துட்டு நீங்கள் வந்து இப்படி அந்த நம்பரை பயன்படுத்தி பேடிஎம்மை கொண்டு வந்து உங்களோட விட்ரோலோன்னு இல்லாமல் போனால் அப்படி எப்படி யோசனை, நீங்கள் செய்கிறதுக்கே எப்படி யோசனை இல்லாப்படும். ஸோ நீங்கள் இந்தியாவில் மேடர் இருந்தால் அவைகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நல்லா. இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இந்த ஆன்லைனில் நீங்கள் செய்ய வைக்கிடுங்க. இந்த வீடியோ எவ்வளோ தான், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.